எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக வரமிளகாவை சேர்த்துக்கிட்டேன். இது என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதும் வரமிளகாய் வறுக்கும் போது நெடி ஏறுங்க. அந்த மாதிரி நெடி ஏறாத அளவுக்கு கொஞ்சமாக அதில் கல் உப்பு சேர்த்து வறுத்தீங்கன்னா சுத்தமாக அந்த நெடிங்கிறதே இருக்காது. நீங்கள் சூப்பராக அதை வறுத்துட்டு எடுத்துடலாம். இதுவும் ஒரு நல்ல டிப்ஸு. இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் இந்த மாதிரி அரை மூடி எலுமிச்சப்பழை தோலை தான் சேர்த்துருக்கேன். அது கூட இந்த மாதிரி குக்கர் விசிலையும் அது கூட சேர்த்துக்கிறேன். எவ்வளவு அழுக்காகவும் அப்படியே துருவும் ஏறி இருக்கு பாருங்கள். இதை இந்த மாதிரி சுடுதண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். அதை அப்படியே இறக்கி வச்சுருங்க. ஆற விட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு அந்த துருவெல்லாம் கொஞ்சமாக போயிடுச்சு. இப்போ அந்த மேலே உள்ள மூடியெல்லாம் நம்ம கலட்டிட்டு ஊற விட்டுக்கலாம். இப்போ அந்த தோலை வச்சே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. நான் இதில் எதுவும் பேக்கிங் சோடாவோ இல்லை வேறு எதுவுமோ சேர்க்கவே இல்லைங்க. நான் அந்த தோலை வச்சே தான் நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். இது வீட்டில் இல்லாததுனால கொஞ்சம் துருவெல்லாம் பிடிச்சிருச்சு. இப்போ ஊருக்கு வந்திருக்கேன், அதனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறேன். இப்போ ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை எப்போதுமே நம்ம இந்த மாதிரி குக்கர் விசில் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி பட்ஸை வச்சு உள்ளர இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா பாருங்கள், உள்ளர நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அதுவும் அந்த எலுமிச்சப்பழ தோலில் செய்யும் போது இன்னும் உங்களுக்கு அப்படியே பளபளப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எப்போதுமே வச்சுக்கோங்க. நம்ம குக்கரில் சமைக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த நேரத்துக்கு எதுவும் க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. இப்போ மூடியையும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. சுத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குன்னு. இதுவும் சூப்பரான டிப்ஸுங்க. இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். இப்போ நான் அதுக்காக ரெண்டு சீப்பு எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மழை நேரத்துக்கு நான் வீட்டில் இல்லாததுனால அழுக்காயிடுச்சு. இப்போ அதை எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம தண்ணியில் ஊற போட்டு தான் நம்ம செய்வோம். அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக ரெண்டு பக்கமுமே பவுடரை சேர்த்து விட்டுருங்க. முகத்துக்கு யூஸ் பண்ணுற பவுடர் தாங்க சேர்த்துருக்கேன். எக்ஸ்பீரியான பவுடர் இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சேர்த்து விட்டு கையாலேயே எல்லா பக்கமும் படுறது மாதிரி சேர்த்து விட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம தண்ணியில் போட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கு சோப்பு ஷாம்பு எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவோம். அதெல்லாம் இல்லாமல் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த ப்ரெஷ்ஷை வச்சே நான் க்ளீன் பண்ணுறேன்னு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சீப்பில் அழுக்கு எடுக்கிறது இருந்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் அழுப்பு பிடிச்ச வேலை தாங்க. அப்படிலாம் இல்லாமல் இந்த மாதிரி உடனே நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இப்போ அதில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியாகுது பாருங்கள். அதுவே உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த கலரில் இருக்குங்கிறது, எந்த அளவுக்கு அதில் உள்ள அழுக்கெல்லாம் வருது பாருங்கள். ரொம்ப நேரமே எடுக்காது, நீங்கள் சீக்கிரம் க்ளீன் பண்ணிடலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் சுத்தமாக நான் எடுத்துட்டேன். எதுவுமே இதில் சேர்க்கலைங்க, பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கேன். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஊற வைக்காமல் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் வெளியாயிட்டு பாருங்கள். இதே மாதிரியே ரெண்டு சீப்பையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துங்க. நான் இப்போ இதை சும்மா தண்ணியில் அலசிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள் எவ்வளவு பளிச்சுன்னு ஆகிட்டு. நான் இதில் ஒரு சோப்பு கூட போடலைங்க, அந்த அளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. சும்மா அலசிட்டு தான் காட்டியிருக்கேன். இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். நான் ஊரில் இல்லாததுனால
அந்த ஸ்டவ்வுக்கு மேலே உள்ள டைல்ஸு எவ்வளவு கரையாக இருக்குது பாருங்கள், என்ன பிசு பிசுப்பெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ அதுக்காக நான் இந்த மாதிரி எலுமிச்சைப்பழ தோலை எடுத்துக்கிறேன். பாதி முடி தான் எடுத்திருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன், அதாவது சால்ட்டில் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி நல்லா உள்ளர ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் அதை அப்படியே அந்த டைல்ஸில் தேய்க்க வேண்டியது தான். பாருங்கள் எந்த அளவுக்கு கரை இருக்குதுன்னு. அந்த எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் சுத்தமாக அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும். நான் தேய்க்கும் போதே அந்த இடத்துல உள்ளதெல்லாம் சுத்தமாக க்ளீன் ஆகுது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதனால தான் நான் வீடியோவை ஓடவெல்லாம் விடலை, அப்படியே எடுத்திருக்கேங்க. இதை நம்ம சோப்பு போட்டு தேய்ச்சி அதுக்கு பிறகு ஸ்பாஞ்சை போட்டு அதில் தண்ணியை போட்டு ஏப்பா சொல்லவே வேண்டாம் அவ்வளவு க்ளீன் பண்ணுவோம். அந்த அளவுக்குலாம் இல்லாமல் சாதாரண ஒரு எலுமிச்சை தோலை வச்சே நான் அதை க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். இதில் நீங்கள் பேக்கிங் சோடா கூட சேர்க்க வேண்டியதில்லை, சும்மா சாதாரணமாக இந்த மாதிரி தேய்ச்சாலே போதும், சூப்பராக க்ளீன் ஆகிடும். அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு கூட இருக்காதுங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் கஷ்டம் இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். நீங்கள் இதை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்டாலே போதும், நீங்கள் மறுபடி எந்த சோப்பும் போட வேண்டிய தேவையே இல்லைங்க. பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு, எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இப்போ பண்ணாத இடம் அந்தல இருக்குது. இது நான் யூஸ் பண்ணது தோலை பாருங்கள் எந்த அளவுக்கு கரையாக இருக்குன்னு, அவ்வளோதாங்க. சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டிங்கன்னா க்ளீன் ஆகிடும். இதுவும் ஒரு சூப்பரான டிப்ஸுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். இப்போ நான் கொசு மருந்து லிக்யூட் எடுத்திருக்கேன். லிக்யூடு ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டில் கொஞ்சம் மட்டும் இருக்குங்க, அதை அப்படியே தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் நம்ம எப்போதும் நேராக மாட்டி விட்டு தான் சுவிட்சை ஆன் பண்ணுவோம். அந்த மாதிரி செய்யாமல் இப்படி திருப்பி விட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அந்த கொஞ்சம் இருக்கிறதும் ஃபுல்லாக முடிஞ்சிருங்க. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். இப்போ சிங்கில் நம்ம பாத்திரம் கழுவுற தூசியெல்லாம் வந்து அடைச்சிக்கும், அந்த மாதிரி அடைக்காத அளவுக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பழைய வடிகட்டி இருந்தால் அதில் அந்த மேலே உள்ள மெல்லிசாக உள்ள துணியை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தூசி அடைச்சாலும் அந்த வடிகட்டியில் உள்ள புடியை வச்சே நீங்கள் வெளியில் அதை தூக்கி போட்டுடலாம். நீங்கள் கை போட்டு எடுக்கணும்னு கூட தேவையில்லைங்க. இது அப்படியே உங்களுக்கு அப்படியே ஸ்டிஃபாக நின்றுக்கும், தூசியெல்லாம் அதிலையே இருந்துடும். நீங்கள் இந்த புடியை மட்டும் எடுத்து தூக்கி போட்டுடலாம். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இப்போ அடுத்த டிப்ஸாக, இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் சேர்த்துக்கிறேன். அதில் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கொஞ்சமாக அதில் சேர்த்து விட்டுக்கோங்க. இதை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளேட்டை துடைக்கிறதுக்கு துணியெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், அதில் ஒரே எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்கும், ஒரே கரையாகவும் இருக்கும். நம்ம அது என்ன தான் சோப்பு போட்டு அலசினாலும் அது போகாது. நீங்கள் இந்த மாதிரி அந்த துணியை அந்த சூடு ஆடுற வரைக்கும் நல்லா அதில் போட்டு விட்டுருங்க. அப்போது அந்த துணியில் உள்ள அழுக்கு அந்த எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் சுத்தமாக போயிடுங்க. இப்போ ஊற வச்ச துணியை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அழுக்கெல்லாம் வெளியாயிருக்குன்னு. இந்த துணியும் நல்ல ஒரு வாசனையோடு உங்களுக்கு இருக்கும். இதை இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற கரையும் சுத்தமாக போயிடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எப்போதும் போல் தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுங்க, துணியும் நல்லா வாசனையாக இருக்கும். சூப்பரான டிப்ஸுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய நிறைய டிப்ஸு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.